நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஹேண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டேட்டஸில் நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புகிற நிறைய இமேஜஸ் வீடியோஸ்லாம் வரும். ஸோ இந்த இமேஜஸ் வீடியோஸை நம்ம எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியான மெத்தட். அதுக்கு நம்மளுடைய மொபைலில் எக்ஸ்ப்ளோரர் போயிடுங்க. இந்த எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு ரீசன்ட் ஃபைல்ஸ், கேட்டகரி, ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்டோரேஜ் போங்க. ஸ்டோரேஜில் கீழே வந்தீங்க அப்படிங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே மீடியா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த மீடியா ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மீடியா ஃபோல்டரில் உங்களுக்கு நிறைய ஹிடன் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஹிடன் ஃபைல்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் நமக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் பக்கத்தில் மேலே டாப்பில் ஒரு 3 dots இருக்கும். ஸோ இந்த 3 dots கிளிக் பண்ணிங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷோ ஹிடன் ஃபைல்ஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு இதில் எனேபிள் ஆகிருக்கும். அது போக உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸும் உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். நம்ம இந்த ஸ்டேட்டஸ் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணோம். இந்த ஸ்டேட்டஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு அனுப்பியிருந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். அதாவது நம்ம எந்தெந்த இமேஜஸ்லாம் ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோமோ அந்த இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம பார்த்த வீடியோஸும் இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி இருக்கும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸையும் இங்கேருந்து பார்த்துக்கலாம், அதை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் வீடியோவையும் நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த வீடியோலாம், இந்த இமேஜெலாம் உங்களுக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னீங்கன்னா, இது டெம்ப்ரவரியாக தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் க்ளீன் அப் கொடுத்தீங்கன்னாலோ இல்லை அந்த ஸ்டேட்டஸ் நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்டஸை வந்து அவங்க டெலீட் பண்ணாவோ உங்களுக்கு இந்த ஃபைலும் சேர்ந்து போயிடும். ஸோ இதை எப்படி நீங்கள் காப்பி எடுத்து உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போனாலும் நம்ம டிவைஸில் நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு இமேஜையோ வீடியோவையோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா முதல்ல இதை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இமேஜ் எந்த வீடியோ அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரே குழப்பமாக இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்கள் இமேஜ் தனியாக வீடியோ தனியாக நீங்கள் பிரிச்சுக்க முடியும். அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அந்த டாப்பில் இருக்க அந்த 3 dots கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷார்ட் பையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நேம் வைஸ் வரணுமா, இல்லை டேட் மாடிஃபைடில் வேணுமா, இல்லை ஸ்மாலர் டு பிக்கர், பிக்கர் டு ஸ்மாலர், ஃபைல் சைஸை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட் மாடிஃபை அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதே இது நீங்கள் ஷார்ட் பையில் டைப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃபைல்ஸ்லாம் மேலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த .jpg அப்படிங்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இமேஜ் ஃபைல்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி .mpeg அப்படின்னு இருக்கும், அது வந்து லாஸ்டில் இருக்கும், MP4. இந்த MPEG ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ ஃபைல்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ ஃபைல் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஃபைலை நீங்கள் அப்படி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும் காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ காப்பி, அண்ட் தென் உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு அதை மூவ் பண்ணணும் இல்லை காப்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் நான் இதை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய கேட்டகரி வாங்க, வீடியோஸ் வாங்க. ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபைல் உங்களுக்கு வந்துடுச்சு. இனி இது டெலீட் ஆகாது, நம்மகிட்ட எப்போதுமே நம்மளுடைய கேலரியிலையும் அது உங்களுக்கு இருக்கும்.
ஓகேவா? ஓகே, இப்போ ரீசன்ட் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தா இருக்கா? ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வரக்கூடிய வீடியோஸை, இமேஜஸை நம்ம எங்கே போய் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஸ்மார்ட் ஹேண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.